அறுபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மதிப்பிடியதாக நின்று தொடர்போது வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது மயலது பொலாத அம்பன் விறகுடையனாகும் என்று மயலது பொலாத அம்பன் விறகுடையனாகும் என்று பசைகளுடனே தொடர்ந்து அடைவார்கள் கருவியதனால் எரிந்து தசைகள் தன்னையே அறிந்து கரிய புனலே சொரிந்து விடவேதான் கழுமுனையிலே இருந்து விடுமெனும் வேலை கண்டு கடுகி வரவேணும் எந்தன் முனமேதா பரகிரி உலாவு செந்தில் மலையுடனே இடும்பன் பழனிதனிலே இருந்த குமரேசா பரகிரி உலாவு செந்தில் மலையுடனே இடும்பன் பழனிதனிலே இருந்த குமரேசாம் பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற பதமடியற் காண வந்த கதிகாமா அரவு பிறை பூலை தும்பை விழுவமொடு தூர்வை கொன்றை அணிவசனையான தந்த முருகோனே அரகர சிவாய சம்பு ஒருவர குமாரநம்பு அடிய தமையாள வந்த பெருமானே பரகிரி உலாவு செந்தில் மலையுடனே இடும்பன் பழனிதனிலே இருந்த குமரேசா பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற பதமடியர் காண வந்த கதிகாமம் அரவு பிறை பூலை தும்பை விழுவமொடு தூரை கொன்றை அணிவசனையான தந்த முருகோனே அரகர சிவாய சம்பு குருவரா குமாரநம்பு அடிய தமையாள வந்த பெருமாளே அடிய தமையாள வந்த பெருமாளே முந்தி தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதி முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையே நீயாளத்தானு முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்தத்தனத்தானத்தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சால தோகை தொங்க அனுகூல பார்வை தீர செஞ்சிறிய
கால் விசாலத் தோகை துங்க அனுகூல பார்வை தீரம் செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவற்காரன் செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரன் அந்தன் மறை ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களை இந்த திருப்பூர் மௌன சித்தர் சமாதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. திருப்பூர் மௌன சித்தர் சமாதியில் நம்ம இருக்கோம். ஆமாங்க. அவர் பற்றின அவர் யார், எங்கேருந்து வந்தார், சரி அவருடைய விசேஷம் என்ன, சிறப்பு என்ன, சரி எப்படி அருள் கொடுத்தாரு, இங்கே வந்தால் என்னென்னலாம் நடக்கும் சரிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். குருவே போற்றி, குருவே சரணம், குருவே துணை, மௌன சித்தர் திருவடியிலே போற்றி. ஐயா, என் பேர் மகேந்திரன். ஐயாவோட ஒரு 5 வருஷமாக ஐயா இருந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் கூட இருக்கேன். இப்போ வந்து என்னால் முடிஞ்ச திருப்பணிகளை வந்து இங்கே செஞ்சிட்ருக்கேன். ஐயா எங்கேருந்து வந்தார் என்னன்னு தெரியாதீங்க. கோட்டை மாரியம்மன் கோயில்கிட்ட ஐயா எப்பயுமே இருப்பார். கோட்டை மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குதுங்க? திருப்பூர் மாவட்டம். திருப்பூரில் இருக்குது. திருப்பூரில் கோட்டை மாரியம்மன் கோயில்கிட்ட அவர் இருந்தார். அப்போ தான் எங்களுக்கு எல்லாமே சந்தித்து நாங்கள் எல்லாம் பேசினோம். ஐயா எப்போவுமே பேச மாட்டார், எப்போவுமே மௌனமாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அவருக்கு பேர் இல்லை அப்படிங்கிறதுக்கு மௌனமாக இருக்கிறதுனால அவருக்கு மௌன சித்தர். ஆமாங்க ஐயா, ஐயாவோட பேரே தெரியாதுங்க. ஐயா எப்போவுமே மௌனமாக இருக்கிறதுனால மௌன சித்தர்னு நாங்கள் ஒரு பேர் வச்சு சரி ஆலயத்துக்கு வச்சுக்கிட்டுங்க ஐயா. அப்புறம் எப்படி நீங்கள் திருப்பூர்லேருந்து இப்போ இங்கே சமாதி ஆகியிருக்காங்க, சரி மகா சமாதி ஆகியிருக்காங்க, எப்படி அங்கேருந்து இங்கே வந்தாங்க? ஐயா அங்கேருந்து சேகர்ன்ற ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் கம்பெனியில் கூட்டு போய் ஐயா வச்சுருந்தார். இப்போ அங்கே நாங்கள் எல்லோரும் போவோம், பார்ப்போம், பேசுவோம். ஐயா அங்கேருந்த காலத்தில் எல்லா விதத்துக்கும் ஒரு அன்பு ஆதரவு ரொம்ப ஒரு விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எதுவுமே வெளிக்காட்டாமல் பண்ணுவார். இயற்கையாக என்ன நடக்குமோ அதே மாதிரியே தான் ஐயா பண்ணுவார். அப்புறம் அங்கே ஐயா ஜீவமானது எனக்கு புரியல. இயற்கையா அப்படின்னா எனக்கு என்ன புரியு, எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஐயா மற்ற பக்கம் சொல்கிற மாதிரி இந்த அருள் வாக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மனசார அங்கே வேண்டிட்டு ஐயா பக்கத்தில் உட்காந்துட்டு போனால் போதுங்கய்யா, ஆட்டோமேட்டிக்காக அது உண்டான விஷயம் எல்லாமே அங்கே அவங்களுக்கு நடந்துடும். இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்களுக்காகலாம் வர்றாங்க, என்ன மாதிரி தீர்வுகள்லாம் கிடைக்குது? ஐயா இங்கே வர்றது உடம்பு சரியில்லாமல் வர்றாங்க, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வராங்க ஐயா. எல்லா பேருக்கும் ஒரே தீர்வு, இங்கே வந்து மௌனமாக இருந்து இருக்கிற ஐயா இங்கே வந்து தியானம் பண்ணுறாங்க ஐயா. பெரும்பாலும் வந்து எல்லோரும் தியானம் பண்ணி ஐயா கிட்ட தன்னோட கோரிக்கையை அவங்க வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போயிட்டு திருப்பி வந்து நிறைவேறிச்சுன்னு வந்து எல்லாமே வந்து சொல்கிறாங்க. சரி ஐயா உடம்பு சரியில்லாமல் போனேன், எனக்கு ரெடி ஆயிடுச்சு, நான் ஒரு பணப்பிரச்சனையாக போனேன், எனக்கு அது கிடச்சிருச்சிங்கய்யா. இங்கே வந்து போனதுக்கப்புறம் எனக்கு மன நிம்மதி ரொம்ப இருக்குது, எவ்வளவோ பிரச்சனையோடு வந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக உன்னை குடும்பத்தோடு இருக்கேன். அப்புறம் பல பேர் வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஐயா. என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், வேண்டுதலுக்கெல்லாம் இங்கே வர்றாங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க பணப்பிரச்சனை ஏதாவது இருக்குது. முக்கியமாக சித்தர் பீடங்களுக்கு வந்து தீராத ஒரு விஷயங்கள் இருக்கும், அது அதுக்கு அவங்க தான் சொல்யூஷனே அவங்க தான். கண்டிப்பாக அந்த மாதிரி இங்கே வந்தவங்கெல்லாம் யார், என்னென்ன என்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்திருக்காங்க? ஐயா இப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்தாருங்க. அவன் பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும், 15 லட்சரூபா கேட்டிருக்காங்க, எங்களால் அது முடியாது, ஆனால் எங்கள் பையனை எப்படினாலும் படிக்க வைக்கணும், என் பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கான்னு வந்து ஐயாட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயா போய் காலேஜில் சேர்ந்தவனையும் ₹1 கூட அவங்க கேட்கல, சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா படிச்சுட்ருக்காரு. அந்த கோரிக்கையை வந்து அவங்களே வந்து நேரடியாக வந்து இந்த மாதிரி ஐயாட்ட சொல்லிட்டு போனாங்க, நடந்துருச்சு அப்படின்னாங்க. இன்னொரு நண்பர் ஹார்ட் பேஷண்ட்டு ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு இப்படி எனக்கு ஹார்ட்டில் ஹோல் ஆகிடுச்சுங்க, இந்த மாதிரி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட வேண்டிட்டு உட்காந்து தண்ணி வச்சு அதை திணீர் போட்டு இங்கே வந்து ஐயாட்ட எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, ஐயா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, செக் பண்ணி பார்த்தோம், சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதேமாரி பணப்பிரச்சனைலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா. எனக்கு எவ்வளோ கடன் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் பிஸ்னஸ் பண்ண ஆசை ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு 20 நாள் கழித்து 10 நாள் வர்றாங்க. வந்தோன்னே ஐயா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, எப்படி முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல, நான் நிம்மதி என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன், நான் குடும்பத்தோடு இங்கே வந்துட்டேன், நான் நீ டெய்லியில் என்னால் முடிஞ்ச நேரம் கூட நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷமான விஷயத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க. அவங்க முன்னாடி வர்றப்ப எங்களுக்கு தெரியல, ரெண்டாவது நிறைவேறதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்களா, அதோட சந்தோஷம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஜீவபீடத்தில் என்ன மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு?
ஐயா இங்கே மூணு வேளை பூஜை நடக்குதுங்க, காலையில் மதியம் சாயந்தரம் 6 மணிக்கு நடத்துங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு விசேஷமான பூஜைங்க, பூஜை சாயந்தரம் 6 மணிக்கு பூஜை பண்ணி நைட்டு 10-11 மணிக்கு வர்ற வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. சித்தர்கள் அப்படின்னாலே ஒரு பூஜை ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஆமாங்க. இந்த ஆலயத்தில் குரு பூஜை எப்போ நடக்குது? ஐயா கடந்த ஆண்டு மாசி 15 பங்குனி 27 நடந்துச்சுங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. சாதுகள் ஒரு 100-200-300 பேர் வருவாங்க, பொதுமக்கள் ஒரு 1000 பேர் மேலே வருவாங்க. வருவாங்க. ஆமாங்க. இந்த குரு பூஜை அல்லாமல் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் இந்த மௌன சித்த சமாதி நடக்குது? அமாவாசை, பௌர்ணமி, ரோஹிணி நட்சத்திரம், ஐயா ஜீவமான நாளுங்க, ரோஹிணி நட்சத்திரம், அந்த மூணு கிழமையும் விசேஷமான பூஜை நடக்குதுங்க. சரிங்க. இங்கே இந்த படியூர் கிராமம் எங்கே இருக்குது? இப்போ எனக்கு தெரிஞ்சது சரி, ஏறி கண்டுபிடிச்சி வந்து உட்காந்துருக்கேன். ஐயா திருப்பூர்லேருந்து 15 கிலோமீட்டருங்க. சரிங்க. காங்கேயத்துலேருந்து 10 கிலோமீட்டருங்க. இது திருப்பூர் காங்கேயம் இடைப்பட்ட ரோடுங்க. ரோட்டில் மெயின் ரோடு திருப்பூர்லேருந்து வந்தால் 15 கிலோமீட்டருங்க. படியூர் காங்கேயத்துலேருந்து வரலாங்க, 10 கிலோமீட்டர். ரெண்டுக்கு சென்று உள்ளே இறங்கினா கோட்டைக்காடு, படியூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர். கோட்டைக்காடு படியூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. 1.5 படியூர் கிராமத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோட்டைக்காடுன்ற இடத்துல ஆலயம் இந்த மகாசமாதி அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் ஐயா பற்றி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இப்போது நான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது திருப்பணியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆமாங்க. இந்த திருப்பணி என்ன, இப்போ கீழே ஜீவபீடம் இருக்குது, மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது, அது எதுக்காக நீங்கள் அதை கட்டிகிட்ருக்கீங்க? ஐயா லிங்கம் வச்சுருக்குங்க ஐயா. சரி. சிவலிங்கம் வந்து சிவலிங்கம் இருக்குங்க. சிவலிங்கம் வந்து மேலே பிரச்சனை பண்ணுறாங்க ஐயா. சரிங்க. மக்கள் அனைவரும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்குங்க. அது எப்படி, எல்லா வழிபாடு மாதிரியும் இருக்குதா இல்லை சிறப்பு வழிபாடுகள்? சிறப்பு வழிபாடு தாங்க ஐயா. அது எப்படிங்க அது சிறப்பு? அவங்க வந்து அவங்க மனசார வேண்டிட்டு வேண்டுதல் வச்சு ஐயாவுக்கு நீர் ஊற்றுறதுங்க. அவங்களே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சிவலிங்கத்துக்கு எல்லா பக்தர்களும் அவங்களே வந்து வழிபாடு, அவங்க கையால் நீர் ஊற்றி அவசியம் பண்ணி அவங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு போகிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. மேலே அதை உடனே வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. சரி. இதுக்கு இந்த கட்டிடப் பணிகளுக்கெல்லாம் பொருளாதாரம் ஒன்று ரொம்ப முக்கியம். அதை எப்படி நீங்கள் யாரெல்லாம் இல்லை, நீங்கள் தனிப்பட்ட ஒரு குழு மாதிரி வச்சு போட்டிருக்கீங்களா இல்லை பக்தர்கள்லாம் வாங்கி நீங்கள் செய்கிறீங்களா? இல்லைங்க, தனிப்பட்டவும் பண்ணுறாங்க ஐயா. அது பக்தர்கள் மெயினுங்க. பக்தர்கள் அவங்களால கொடுக்குற சிறு சிறு உதவிகள் தாங்க எல்லாமே. அதை எப்படி அனுப்புறது உங்களுக்கு? அதை சொன்னீங்கன்னா இந்த பக்த சித்தர்கள் திருப்பணி நேயர்களுக்கும் தெரிஞ்சு அவங்களாலும் இந்த திருப்பணிக்கு என்ற உதவிகளை செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாங்க. இந்த அறப்பணிக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா ஏதாவது வங்கி கணக்கு எண் ஏதாவது இருக்குதுங்களா? இருக்குதுங்க. ஸோ அதை நீங்கள் நான் வந்து இப்போது காணொலி இயக்கத்தில் நான் போடுறேன். சரிங்க. பக்தர்கள் அதை பார்த்துட்ருப்பாங்க. சரிங்க. அந்த காணொலியில் இருக்கிற வங்கி கணக்கு என்ன எல்லாம் அவங்களால இயன்ற நன்கொடையை அவங்க வந்து செய்வாங்க. சரிங்க. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை இதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து செய்யும். ரொம்ப சந்தோஷங்க. அனைவரும் வந்து ஐயாவோட அருள் பெறணுங்க. சரிங்க. நீங்கள் வந்து தியானம் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சொல்லிட்டு போனோன்னா கண்டிப்பாக 100% நடக்குங்கய்யா. தங்களால் முடிஞ்ச அனைவரும் வந்து உதவி செய்யலாம். இங்கே அனைவருக்கும் பங்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் மௌன சித்தர் சமாதிக்கு நானும் முதன்முறையாக இங்கே வந்திருக்கேன். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். சரி. இல்லை அவருடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவையில் உங்களை வந்து இன்னைக்கு உங்களுடைய குரல் மூலமாக அதை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதை கண்டு களிக்கும் அனைத்து சித்தர்கள் திருவடி நேயர்களும் இங்கு வந்து ஐயாவின் அருளை பெற்று பொருளையும் பெற்று கண்டிப்பாக தங்களால் என்ற நன்கொடையும் கொடுத்து செல்ல சித்தர்கள் திருவடி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்க? ஐயா என் பேர் பாண்டியனுங்க. எங்கேருந்து வரீங்க? நான் திருப்பூர்லேருந்து வரணுங்க. இந்த சமாதி மகா சமாதிக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க? நான் சாமி அங்கே திருப்பூர்லேருந்து வரும்போதுலேருந்து அவங்க வாழும் சித்தராக இருக்கும்பொழுதே நீங்கள் அவங்களுக்கு தெரியும் கூட. இப்போ ஜீவசமாதி மகா சமாதி ஆனந்தபுரமும் நீங்கள் தொடர்ந்து வரீங்க. ஆமாம். இந்த சித்தர்பீடத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு உறவு பின்னிப்படைந்த உறவுகள் இருக்கும்? உறவு சாமி நம்ம டவுனில் பார்த்துருக்கோம், பட்டமங்கலில் பார்த்துருக்கோம். சரிங்க. சேகர் கம்பெனியில் பார்த்துருக்கோம். சரிங்க. சாமி கூட பழகிருக்கிறோம். சரிங்க. அப்படிங்க வந்துட்டோம். இங்கே வந்து என் உங்களுடைய பணிகள் என்ன? நம்ம பணி என ஏதோ ஒரு வேலை செய்யணுங்க. சரிங்க. அதான் இங்கே ஜீவபீடத்துக்கு தேவையான வேலை. மரம் செடி, இங்கே மரம் செடி கொடிகள் நீ சொன்னு எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஆலயத்துக்கும் பின்னணியில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாங்க. இது எல்லா ஜீவசமாதியிலையும் இருப்பதில்லை. நான் எனக்கு நான் என்னுடைய இந்த சித்தர் பயணத்தில்
ஒரு சில சித்தர் பீடங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூரில் விவேகானந்த சித்தர் அவருடைய இது மாதிரி சின்னதாக தோட்டம் வச்சுருக்காங்க. அங்கே 27 நட்சத்திரங்களுக்கான அந்த மரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த எல்லாம் என்னென்ன மரங்கள் இங்கே என்னென்ன மரங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? எல்லாம் ஆலமரத்தில் ஆலமரம், அத்தி மரம், அரச மரம், நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் அனைத்தும் வச்சுருக்கீங்க. வேம்பு, கடம்பு, சந்தனம், எல்லா மரம், ஈட்டி, எல்லா மரமும் வச்சுருக்கீங்க. அந்த நட்சத்திரத்துக்குரிய அத்தனை மரங்களும் இங்கே வந்துருக்கு. வந்து எல்லாம் அதை வந்து என்ன பண்ணணும் இங்கே? இங்கே என்ன பண்ணணும்னா அந்த அந்த மரத்துக்கு என்ன பண்ணணும்? மரம் கொஞ்சம் பெருசாகி இப்போ ஆயிடுச்சுங்க. இனி அது கொஞ்சம் நாட்கள் கடந்து போகிறப்ப அதுக்கு விளக்கு வச்சு பூஜை எல்லாம் அந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் வந்து பூஜை பண்ணி அந்தந்த மரத்துக்கு வந்து பூஜை பண்ணி தியானம் பண்ணி. சரி, அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்? அது இன்னும் ஒரு 2-3-4 வருஷத்துக்கு ரெடி ஆகுது. 4 வருஷத்துக்குள்ள மரங்கள் ஆகிட்டோன்னா அதுக்கு ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பராமரிக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது ஏதோ சாமி கொடுத்துருக்காருங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் யாருக்கும் கொடுப்பினே இல்லை, உங்களுக்கு அதுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பேரருள் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது ஐயா பற்றி சொல்லணும்னு ஆசை இருக்கேன்? சாமியை பற்றி என்ன நம்ம சொல்கிறது? அவரே பிரம்மம். ஆமாங்க, அவளை வழி நடத்து போவார். அன்பு சாமி, அன்பு எப்படி சொல்கிறதுனா உங்களை கவர்ந்து இழுத்துருவார் சாமி. அப்படி ஒரு அன்பானவர். சரி, கோவப்பட மாட்டார். கோபம் என்னுடைய பொருள் என்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்தேன், ஒரு இடத்தினுடைய பாத்திரத்தை கொடுத்தேன். அவர் வாங்கி ஒரு பக்கம் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. சரிங்க, எனக்கு திசை தெரியல, எங்க ஒரு தான் என்ன பண்ணு தெரியல. அப்போ நான் சாமிகிட்ட வந்து கேட்டேன், சாமி இந்த மாதிரி கொடுத்தன் சாமி அவன் போயிட்டான், எங்கே இருக்குன்னே தெரியல சாமின்னு. அப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் சாமிகிட்ட வந்து அந்த வேகம் அழுத்தத்தோடு வந்து உட்காந்துருந்தேன், காலையில் உட்காந்துருந்தேன். அந்த வாங்கி வச்சுருக்காரு பாருங்க, அவர் வந்து என்னுடைய சைடில் வந்து நின்றுட்டுருக்காரு. வந்து நின்றுட்டு சேகருடைய ஃப்ரெண்டோட டாக்குமெண்ட்டே என்கிட்ட ஒன்று இருக்குங்க, பேர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்ப நான் கால்டியில் உட்காந்துக்கிறேன், சாமியோட கால்டியில் உட்காந்துக்கிறேன். அண்ணாந்து பார்த்தேன். அப்புறம் ஓ நீங்கள் தானா வாங்கினா அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க டீ சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போய் டீயை சாப்பிட்டு, நான் தாங்க பாண்டியன், இந்த மாதிரி எங்கிட்ட இருக்க உங்கள் எங்கே இருக்குன்னு தெரில, உங்கள் இடத்துல இருக்குதா சொல்லுங்கள் அப்படின்னா அவர் 2 லட்சம் ரூபா கேட்டார். இல்லைங்க, என்கிட்ட சொன்னது 50,000 தான் சேகர் தர்றேன்னு சொல்லியிருந்தாருங்க. நான் தர்றேன், நீங்கள் கொடுத்துருங்க என்ன. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து உடன்பாடாகி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு நேராக அவர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு நேராக சாமிகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான ஒரு ஒரு உணர்வுகளையும் ஒரு நல்ல ஒரு இதாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக அவருடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். சித்தர்கள் திருவடிக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா. உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் மணிங்க. எங்கேருந்து வரீங்க? திருப்பூர் நாச்சிப்பாளையம். திருப்பூர் நாச்சிப்பாளையம். ஆமாம், திருப்பூர் நாச்சிப்பாளையத்துலேருந்து இங்கேயே வாங்க. இது ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கேன். இங்கே 10 கிலோமீட்டர் தாங்க. பக்கத்தில் நிறைய சித்தர் பீடங்கள் இருக்கு. திருப்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர். இங்கே ஐயா கோயில் திருப்பூரில் நிறைய சித்தர் பீடங்கள் இருக்கு. ஏன் இங்கே வரீங்க? இங்கே ஐயா கோயிலேருந்து 5 கிலோமீட்டருங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறதால வர்றீங்க? அப்படி கிடையாதுங்க ஐயா, நான் வந்து ஒரு 3 வருஷமாக தான் வர்றேங்க. சரிங்க. நான் வரும்போது சார் நிறைய பல பிரச்சனையினால தான் வந்தேங்க. சரிங்க. இங்கே வந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிது. நிம்மதி. என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க? என்ன மாற்றம் கிடைச்சிது சொல்லணும்னா சொல்லலாம். குடும்பத்திலேயே நிறைய குழப்பம் பிரச்சனை நின்றுது. அப்புறம் அம்மாவுக்கு வந்து கால் வலி, மூட்டு வலினால் வந்தேன். ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்தது. அப்புறம் அவங்க வயசானவங்க, உடம்பு கனவு ரொம்ப வயசு தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஐயாட்ட என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் வேண்டினேன். அப்புறம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க 1 மாதத்தில் அவங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் சுத்தமாக சரியாயிருச்சுங்க. இல்லை, இப்படி ஒரு உடல்நிலை இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்தேங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னோடனே மருத்துவமனைக்கு போகாமல் ஏன் சித்திரப்பிடத்துக்கு வந்தீங்க? இல்லை, மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு அவங்க உடம்பு ஆரோக்கியம் கிடையாதுங்க. அவங்க உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு 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 கட்டத்தை தாண்டி அவங்களுக்கு போனால் நல்லா ஆகுமா ஆகாதான்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சுங்க. சரிங்க.
அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இங்கே ஐயாட்ட கோரிக்கை வச்சேன், திரும்ப போய் ஆப்ரேஷன் பண்ணுனா சீக்கிரம் குணமாயிருச்சுங்க. இந்த புண்ணு எதுவுமே ஆகலை. சரிங்க, இப்போது நீங்கள் இந்த வீடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அந்த உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய அம்மாவுடைய வியாதிகள் குணமாயிருக்குது. இந்த கடந்த 3 வருடமாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க இல்லையா, உங்களை மாதிரி வேறு என்னென்ன காரணங்களுக்காக இந்த வீடத்துக்கு வர்றாங்க? இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு வர்றாங்க, அவங்களுக்கு நல்ல முறையில் நடந்துருது. நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்து வரவங்களா சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. வேற குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, பல பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே சரியாகுதுங்க. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா பையனுக்கு காலேஜ் படி 9th பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சமயத்தெல்லாம் சரியாக படிக்க முடியல, படிப்பு இதாகிடுச்சுங்க. அப்புறம் அதுக்கு மேலே ப்ளஸ் ஒன் 2 வருஷம் போயிடுச்சுங்க. ப்ளஸ் 2 வந்து அவன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குற மாதிரி சூழ்நிலை தான் இருந்தால் சரியாக கவர்மெண்ட் படிக்காத மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு 8 மாதம்தான் காலேஜ் ஸ்கூலே நடந்துச்சுங்க. அப்புறம் மார்க் பார்த்தீங்கன்னா 503 மார்க் வாங்கினாங்க, கட்டாப்பு 179 வாங்கினாங்க. அப்புறம் அவன் படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியே கிடையாது, அவன் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கராராக இருக்கிறான். எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, பணம் கட்டுறதுக்கு அவன் பெரிய காலேஜ் தான் போவேன் அவன் கனவுன்ட்டு இருக்கிறான். இவன் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கானே, இவன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப தடுமாறி கிடந்தோம். அந்த சமயத்தில் ஐயாட்ட தான் ஐயாவை தான் நம்பி இருக்கிறோம். பரீட்சை எழுத போகும்போதும் சரி, இங்கே வந்து அவனுடைய பேனா புக்கெல்லாம் வச்சு பண்ணி தான் அவனை அனுப்பிச்சி விட்டேன் முதல் பரீட்சையிலேருந்தேன். அப்புறம் நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு வந்துச்சுங்க. ஆனால் இந்த மார்க்கு கிடைக்குமா அப்படிங்க, பெரிய காலேஜ் கிடைக்குமானா ஒரு கேள்விக்குரியதாக இருந்துச்சுங்க. அப்புறம் கவுன்சிலிங் போட்டிருந்தாங்க பையன், அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிஎச்சியில் கிடைச்சதுங்க. பிஎச்சிங்கிறது தமிழ்நாட்டில் டாப் 2 இருக்குது, அது சாதாரணமாக கிடைக்காதுங்க. அது போனால் 10 லட்சம் 20 லட்சம் லட்சக்கணக்கில் தான் வேணும். சாதாரணமாக எல்லாம் போக முடியாது, அது நாங்களாம் முடிய முடியாது. அவருடைய அது பெரிய கனவு தான். சரிங்க, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் ₹1 கூட செலவு பண்ணலீங்க, ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்துற மாதிரி கொண்டு சேர்த்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து ஐயா கொடுத்த பெரிய வரம் தான். ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது ஐயா பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்குங்க. அன்னைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கால் வந்து எனக்கு வலி எடுத்து இடுப்பு வலி எடுத்துக்கிச்சுங்க. என்னால் ஒரு ஸ்டெப்போடு நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஐயா நண்பர் இங்கே வந்துருக்க, அவங்க சொன்னாங்க எப்போ வருவோம் பேசுவோம், ஏதாவது ஐயாவுக்கு ஏதோ பணிகளாக செஞ்சிட்ருப்பேங்க. அப்புறம் என்னால் ஒன்றும் முடியல. ஆனால் அவர் என்ன முடியல அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு நானும் அப்படியே சமாளிச்சுட்டு அவருக்கு இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி வலிக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் அவருன்ட்டு சார் ஒன்றும் இல்லை, சும்மா ஐயாவுக்கு விபூதி பாக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி வேலையும் கொடுத்தாரு. நான் அதுவும் முடியாதுன்னு சொல்லாமல் நான் அதையும் அப்படியே ஐயா மேலே இது பண்ணி செஞ்சேங்க. செஞ்சுட்டு வீட்டுக்கு போனதுமே அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். நிறைய சித்தர்கள் திருவடி நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து இன்னும் நிறைய சொல்லாங்க, சொன்னது கொஞ்சம் தான். அது ஒரு பெரிய ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனை இருந்ததுனால அப்படி இங்கே வந்துட்டு போனால் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க, அது எப்படி ஆகுதுன்னே சொல்ல முடியாது. சரி, அதான் சொல்லுவேன்னே, இவர் சித்தர்களெல்லாம் வந்து மாபெரும் கடல், அது பெருங்கடல் கண்டிப்பாங்க. அதில் நம்ம ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய எதுக்காக செய்கிறாங்கிறது நமக்கு சித்திரகசியம், அது நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது. பார்த்தீங்கன்னா தியானம் தான் இங்கே வேறு எதுவும் கிடையாதுங்க. அதுதான் ஆமாம், வந்து தியானத்தில் உட்காந்து போனாலே அவங்க டோட்டலி அவங்க என்ன கோரிக்கையில் வந்தாங்களோ அது ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிருங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சித்திரகத்தோட நேரில் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து.
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.